வணக்கம். அம்மு கவி சமையலில் இன்றைக்கு ஒரு அருமையான மசாலா பொடி பார்க்க போகிறோம். இந்த மசாலா பொடி பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணலாம். அதை தவிர அசைவ உணவில் ஏதாவது கிரேவி ஐட்டம் செய்வதாக இருந்தால் இந்த மசாலா பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே எந்த உணவு செய்வதாக இருந்தாலும் அந்த மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் இந்த அவசர யுகத்தில் பெண்கள் பெரும்பாலும் வேலைக்கு செல்வதால் அவங்களால பொருட்களெல்லாம் எடுத்து வறுத்து அரைச்சிட்டு இருந்தால் டைம் ரொம்ப அதிகமாகும். ரொம்ப குவிக்காக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுலபமாக பிரியாணியாக இருந்தாலும் சரி அல்லது அசைவ உணவில் ஏதாவது கிரேவியாக இருந்தாலும் சரி சீக்கிரமே செய்திடலாம். இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் மசாலா பொடி எப்படி செய்வதுன்னு. இந்த பிரியாணி மசாலா பொடி செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 15 காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கணும், ஒரு 5 சாதாரண மிளகாய், ஒரு 4 ஸ்பூன் வரமல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் கல்பாசி, 1 ஸ்பூன் ஏலக்காய், 1 ஸ்பூன் கிராம்பு, ஒரு 1.5 பட்டை, நல்ல நீளமான பட்டையை வந்து ஒரு 1.5 பட்டை மட்டும் எடுத்துக்கணும், ஒரு 4 பிரியாணி இலை, 1 ஜாதிக்காய் நல்லா உடச்சி வச்சுக்கணும், 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 3 அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி மொக்கு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பிரியாணி பொடி செய்கிறதுக்கு முதல்ல எல்லா பொருட்களையும் வறுக்கணும். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கணும், அதில் எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. முதல்ல வரமல்லி போட்டுக்கோங்க. வரமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வரமல்லி வறுபட்டதுக்கப்புறம் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுக்கணும். அடுப்பை நல்ல மிதமான தீயில வச்சுக்கணும், எண்ணெய் எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற காஷ்மீர் மிளகாய், சாதாரண மிளகாய், சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, ஜாதிக்காய் உடைச்சது, கொஞ்சம் வெந்தயம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம், 3 அன்னாச்சிப்பூ எடுத்திருக்கோம். இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கணும். அடுப்பை நல்ல மிதமான தீயில வச்சுட்டு தான் இந்த பொருட்கள் எல்லாம் வறுக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. பொருட்களை வறுக்கும்போது கல்பாசி கசகசா மட்டும் எடுத்து வச்சுக்கணும். மற்ற எல்லா பொருளையும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த சூட்லேயும் கசகசாவையும் கல்பாசியும் சேர்த்து ஒரு 1-2 மினிட்ஸ் மட்டும் வறுத்துக்கணும். அப்புறம் சூடு தணிஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லா பொருட்களையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நமக்கு அருமையான மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியாக இருந்தாலும் சரி அல்லது கிரேவி ஐட்டம்னாலும் சரி இந்த மசாலா பொடி இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சுலபமாக சீக்கிரமே செஞ்சிடலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் கையில் சின்ன சின்னதாக உடச்சி விட்டுட்டோம்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அரைச்சி முடிச்சோடனே இந்த மிக்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பிரியாணி பொடி யூஸ் பண்ணி பிரியாணி அப்படி இல்லாட்டினா அசைவ உணவு கிரேவி செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.